வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சச்சி டைரக்ஷனில் பிருத்திவிராஜ் பிர்ஜிமன் நடித்து வந்த மலையாள படமான ஐயப்பனும் கோஷியும். ஐயப்பன் நாயர், கோஷி குரியன். இந்த படம் இந்த வருஷம் பிப்ரவரி 7 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இது ஒரு சுமாரான படம், பரவாயில்ல ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சாதாரணமாக தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன படத்துலேயே இப்போ வரைக்கும் அதிகமாக பேசப்படுற ஒரே படம் எதுன்னா ஐயப்பனும் கோஷியம் தான். அப்படின்னா பார்த்துங்க, நாளாக நாளாக இந்த படம் மிகப்பெரிய கிளாசிக் கல்ட் ஆகி இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா முக்கியமான லாங்குவேஜ்லையும் இந்த படம் ரீமேக் பண்ண போகிறாங்க. திருஷ்யம் படம் எப்படி ஒரு பேர் எடுத்ததோ அதே மாதிரி ஐயப்பன் கோஷியம் படத்துக்கும் இப்போ ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. தமிழ்லையும் இந்த படத்தை கூடிய சீக்கிரம் ரீமேக் பண்ண போகிறாங்க. வெறும் 5 கோடிக்கு எடுக்கப்பட்ட இந்த படம் 50 கோடிக்கு மேலே சம்பாரிச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. நம்ம ஊர்லேயும் ஹிந்திலையும் 50 கோடிக்கு மேலே எத்தனையோ குப்பை படங்கள் வருது. எத்தனை கோடி செலவு பண்ணாலும் அந்த படத்தில் கொடுக்குற புல்டப் காட்சிக்கும் தேவையில்லாத ஸ்டன்ஸுக்கும் ஹீரோயின் காமெடினு கொடுக்குற சம்பளத்துக்கும் எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ கேவலமான படங்கள் எடுக்கிறாங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படத்தை இன்னைக்கு இந்தியாவே புகழ்ந்து பேசுது. மலையாள மொழி தெரியலனா கூட இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக இந்த படம் பிடிச்சி போயிடும். அந்தளவுக்கு நல்ல கதையும் திரைக்கதையும் கொண்ட சூப்பரான படம் அது. எப்பவுமே எந்த படத்தோட கதையும் இவ்வளோ கொஞ்சம் லென்த்தியாக டீட்டெயிலாக பார்க்க மாட்டோம். இந்த படம் கொஞ்சம் பழைய படம்ன்றதால இந்த கதையை கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்கிறவாங்க. வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். ஐயப்பனா பிஜுமனா நடிச்சிருக்காரு, கோஷியா பிருத்திவிராஜ் நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜ் கேரளாவில் இருக்க கட்டப்பனால இருந்து அட்டப்பாடி ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக ஊட்டிக்கு போகிறாரு காரில். காரில் குடிச்சிட்டு ஒரு டசன் சரக்கு பாட்டோட காட்டு வழியாக போய்கிட்டு இருக்காங்க. ஆல்கஹால் ப்ரொஹிபிட்டட் ஜோனான அட்டப்பாடி வழியாக கிராஸ் பண்ணும்போது அட்டப்பாடி போலீஸ் டீம் பிருத்திவிராஜ் காரை செக் பண்ணுறாங்க. காருக்குள்ளே இருக்க சரக்கு பாட்டில் சீஸ் பண்ணுறாங்க. பிருத்திவிராஜ் ஆர்மியில் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ் அவில்தார். பிஜு மனன் அட்டப்பாடி சப் இன்ஸ்பெக்டர். நான் ஆர்மி, நீ ஏன் மேலே கை வைக்கிறேன்னு வாக்குவாதம் நடக்க நீ பெரியாளா நான் பெரியாளான்ட்டு கைகளுப்பாகி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டையோட ஆரம்பத்தில் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் செக் பண்ணும்போது பிஜு மனன் சும்மா ஓரமாக தான் நின்றுட்டுருப்பாரு. இவங்க வாய் சண்டை முத்தி போய் கைகளுப்பாகி ஒரு கட்டத்துக்கு மேலே அடிதடினு போகும்போது தான் பிஜு மனன் அந்த சீனுக்குள்ளே வருவார். அது வரைக்கும் அவர் சும்மா வெளியே தான் நின்று பார்த்துட்டு இருப்பார். இந்த கதையை இப்படி தான் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு பிரித்து வைக்கணும் போய் வக்காலத்து வாங்குறேன்னு போய் கடைசியில் சம்மந்தப்பட்டவெல்லாம் விட்டுட்டு எவன் சமாதானம் பேச வந்தானோ அவனை பெரிய குற்றவாளியை மாற்றிடுவாங்க இந்த சமூகம். இந்த பிரச்சனையை உருவாக்கணும் காணாமல் போயிடுவான். அந்த மாதிரி தான் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத பிஜுமனன் உள்ள வந்தவனே ரைட்ல ஒன்னு லெஃப்ட்ல ஒன்னுன்னு 2 அறை விட்டுறாரு பிருத்திவிராஜ பிஜுமனன். அங்கிருந்து பிரச்சனை பெருசாகுது. பிஜுமனனுக்கு 7.5 ஆரம்பிக்குது. பிருத்திவிராஜை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே அவருடைய ஃபோன் கான்டாக்ட் லிஸ்ட்டை பார்க்கும்போது அதில் சினிமா டைரக்டர், மீடியா, கேரளா ஐஜின்னு நிறைய பிக்ஷாட்டோடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஆரம்பத்தில் அசிங்கப்படுத்தின அந்த போலீஸுங்கெல்லாம் அப்புறம் கொஞ்சமாக பம்முறாங்க பிருத்திவிராஜை பார்த்து. மரியாதை கொடுக்காமல் அவமானப்படுத்தின எல்லாரும் அடுத்து என்ன ஆக போகுதுன்னு கொஞ்சம் பயப்படுறாங்க. ரொம்ப நேர்மையான போலீஸான பிஜு மேனன் அடுத்து என்ன பண்ணலான்ட்டு வீட்டில் இருக்க இன்ஸ்பெக்டர்கிட்ட ஐடியா கேட்குறாரு. அவர் இந்த கேஸை சிஸ்டத்தில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு கேட்குறாரு. ஆமாம் பண்ணிட்டேன்னு பிஜு மேனன் சொல்கிறாரு. அப்படியா, அட்லீஸ்ட் அந்த ஆளுகிட்ட வரப்பா இல்லாமல் கொஞ்சம் தன்மையாக நடந்துக்குன்னு இன்ஸ்பெக்டர் ஐடியா கொடுத்துட்டு ஃபோனை வச்சிடறாரு. ஏன்னா பெரிய ஆளுங்கிறதால பின்னாடி எதனா குடைச்சல் கொடுப்பாங்க, அதனால் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. அது வரைக்கும் நேர்மையாக ஸ்ட்ரிக்டாக இருந்த பிஜு மேனன் அதுக்கப்புறம் பிருத்திவிராஜ் கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகுறாரு. கூப்பிட்டு கொஞ்சம் நிதானமாக சமாதானம் பேசுகிறாரு. எங்களால் இனி ஒன்றும் பண்ண முடியாது, இந்த கேஸை நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், ஸோ நிச்சயமாக உங்களை 12 நாள் பாலக்காடு சப்ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணி தான் வைப்போம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. இன்னும் 5 நாளில் கிறிஸ்மஸ் வேறு வருது, நான் கிறிஸ்மஸ்க்கு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து கூட ஜெயிலுக்கு போகிறேன்னு எவ்வளோ கெஞ்சியும் பிஜு மேனன் அவரை விடமாட்டுறாரு. அந்த இடத்த கொஞ்சம் அப்படி இப்படி சீனை போட்டு தண்ணி அடிக்காததில் டென்ஷன் ஆகுதுன்னு பிஜு மேனன்கிட்ட கெஞ்சி கேட்டு சரக்கை கொஞ்சம் எனக்கு ஊற்றி கொடுங்க, இல்லைன்னா என் உடம்புக்கு பெரிய பிரச்சனை வரும்னு ஓனாக போகட்டுன்னு மனிதாபிமானத்தில் பிருத்திவிராஜ் கையிலேருந்து சீஸ் பண்ண பாட்டிலேயே ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணி அதை ஒரு டம்ளர் உடச்சி ஊற்றி பிருத்திவிராஜ்க்கு குடிக்க கொடுத்துருவார் அந்த ஸ்டேஷன்லேயே. இது அவருக்கே தெரியாமல் பிருத்திவிராஜ் தன்னோட செல்ஃபோனில் வீடியோவும் எடுத்துருவார். அங்கே ஆரம்பிக்குது வேணை. இந்த ஒரு எவிடன்ஸ் வச்சுட்டு 27 வருஷம் நேர்மையாக சர்வீஸ் பண்ண பிஜு மேனனுக்கு இன்னும் 2 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட். 10th சிறந்த போலீஸ்னா ஒரு மெடல் வர வாங்க போகிறாரு. ஜெயிலிருந்து வெளியே வந்த பிருத்திவிராஜ் இந்த ஒரு எவிடன்ஸை வச்சுக்கிட்டு மீடியா, டிஎஸ்பினு எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பாஸ் பண்ணி ஐயப்பனா போலீஸ் வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரி பழி வாங்குறாரு. அந்த இடத்துல போடுறாங்க இன்டர்வல். படம் ஆரம்பத்துலேருந்து இன்டர்வல் வரைக்கும் பிருத்திவிராஜ் தான் ஹீரோ மாதிரியும் ஐயப்பனா நடிச்சிருக்க பிஜு மேனன் வில்லன் மாதிரியும் காட்டுவாங்க. படமே இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் இருக்குது. ஆனால் இன்டர்வல் முன்னாடியே இந்த படம் 1.5 நேரம். இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த படம் போகிற போக்கே வேறு. அது வரைக்கும் ஊரில் அமைதியாக சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நேர்மையாக நடந்து வந்த ஐயப்பன் எப்போ அந்த யூனிஃபார்ம் அவர் கையை விட்டு போகுதோ இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த பிருத்திவிராஜ் அவங்களுடைய கூட்டாளிகள் எல்லாம் பிரித்து மேறாரு, வெளுத்து வாங்குறாரு. எவன் எல்லாம் குறுக்க வரானோ எல்லாருக்கும் அடி உத மிதி தான். யாரையும் பாரபட்சம் பார்க்காம வெளுத்து வாங்குறாரு. ஒரு கட்டத்தில் பிருத்திவிராஜே பிஜு மேனனா தகச்சு பார்ப்பார். படத்தோட ஆரம்பத்தில் பிருத்திவிராஜுக்கு எப்படி பில்டப் கொடுத்தாங்களோ, அவருடைய ஃபோன் கான்டாக்ட் லிஸ்ட்டை பார்த்து எப்படி ஸ்டேஷன் இருக்கணும் பயந்தாங்களோ, அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் பிருத்திவிராஜ் கிட்ட அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இந்த ஐயப்பன் நாயர் யார் தெரியுமா
அது பாட்ஷா படத்தில் வர ரஜினியோட ஃப்ளாஷ்பேக் மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம் போடுறதுக்கு முன்னாடி ஐயப்பன் ஒரு ட்ரைபல் கேரளாவில் நிஜமாக நடந்த ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி முண்டூர் மாடன்ற பேரில் பிஜு மேனன் இருந்ததாகவும் முண்டூரில் நெஞ்சு இறுக்கி கொலை பண்ணுறதுல கை தேர்ந்தவனாகவும் போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 13 பேரை கொலை பண்ணதாகவும் கொடூரமான ராட்சஸனாக இருந்த பிஜு மேனனை அப்போ இருந்த எம்எல்ஏ நல்லவனாக்க போலீஸ் வேலையில் சேர்த்து விட்டதாகவும் போலீஸில் சேர்ந்ததுலேருந்து ரொம்ப அமைதியாகவும் சாந்தமாகவும் சட்டத்தை மதித்து நடக்கிற நல்லொழுக்கமிக்க காவல் அதிகாரியும் வாழ்ந்து வந்தார்னு ஒரு கதையை சொல்கிறாரு. இவ்வளோ நாள் காக்கி சட்டையால் அமைதியாக இருந்த பிஜு மேனன் இப்போ அவருக்கு வேலை போயிடுச்சு, இனிமேல் அவருடைய காட்டுத்தனத்தை எங்களால் கட்டுப்படுத்த முடியாதுன்னு பிருத்விராஜ் கிட்ட சொல்ல அங்கிருந்து கதை வேற மாதிரி போகுது. ஆரம்பத்துலேருந்து இடைவேளை வரைக்கும் பிஜு மேனனை பிருத்விராஜ் துரத்துனாரு. ஐயப்பனுக்கு வேலை போனதுலேருந்து அவர் இனி கோஷியை துரத்த ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட உருட்டல் மிரட்டல்கள் சண்டைகள் அடிதடிகள்னு கடைசியில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வெட்டி மடிஞ்சு யார் ஜெயிக்கிறான்றதான் மீதி கதை. இந்த படத்தில் யார் வில்லன் யார் ஹீரோன்னு நீங்கள் யூகிக்கவே முடியாது. இந்த படத்தில் ரெண்டு பேருமே வில்லன் தான், ரெண்டு பேருமே ஹீரோ தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கோஷி ஹீரோ, செகண்ட் ஹாஃபில் ஐயப்பன் ஹீரோவாக மாறிடுவான். படம் முடியும் போது ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும், ரெண்டு பேரில் யாரும் செத்துருவே கூடாதுன்ற எண்ணம் படம் பார்க்குற எல்லாருக்குமே வந்துடும். இந்த படத்தை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ரெண்டு நல்லவங்களுக்கு உண்டான ஈகோ, ஷார்ட் டெம்பர், ரெண்டு பேருமே ரொம்ப அரகண்டானவங்க. அவங்க தன்மானத்தை டச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எந்த எல்லைக்கு ஒன்றா போவாங்கன்னு இந்த ரெண்டு பேருடைய கேரக்டரையும் காட்டுத்தன்மையாக காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். கோஷி ஒரு கட்டத்தில் சமாதானமாக போகணும்னு நினச்சாலும் அவருடைய அப்பாவுக்கு இருக்கிற ஈகோவால் இந்த பிரச்சனையில் அவரால் சமாதானமாக போக முடியாது. சொல்லப்போனால் கோஷியோட அப்பா ஈகோவின் உச்சம். ஐயப்பனுடைய வில்லத்தனம் என்னென்னா அவருடைய பழைய வாழ்க்கை, யாருக்கும் பயப்படாமல் ஒரு சிங்கமாக வாழ்ந்தேனே, இப்போ இந்த மாதிரி புள்ள பூச்செங்கையிலலாம் போய் மாட்டி தவிக்கிறேன்ட்டு அவருக்கு அதனால் ஒரு ஈகோ. ஒரு நல்லவனை நிம்மதியாக வாழ இந்த சொசைட்டி விடவே விடாது. அதனால் இந்த படத்தோட ரியல் வில்லன் யாருன்னா நம்ம சொசைட்டின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் ஈகோவையே ரெண்டு விதமாக காமிச்சிருப்பாங்க. அதிகார பலத்தில் இருக்கவனுக்கு ஈகோ எப்படி இருக்கும், எதுவுமே வேணாம் நான் என்ன மட்டும்தான் நம்புறேன்னு தன்னுடைய பலத்தை நம்புறவனுக்கு ஈகோ எப்படி இருக்கும்னு ரெண்டு வேரியேஷன் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதிகாரம் எப்படி திமுறை நடக்கும், பணம் இருக்கிறவன் அந்த அதிகாரத்தை குறுக்கு வழியில் எப்படி வெல்றான், பணம் இல்லாதவன் அந்த அதிகாரத்தை தன்னுடைய பலத்தின் மூலம் எப்படி திருப்பி அடிக்கிறான்றது தான் இந்த ரெண்டு கேரக்டருக்குள்ள வித்தியாசம். இந்த டைமில் இந்த மாதிரி போலீஸ் படத்தை பார்க்கும்போது நம்மளால் போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணவும் முடியல, போலீஸை திட்டியும் தீர்க்க முடியல. ஏன்னா இந்த படத்தில் ஆரம்பத்தில் போலீஸை கெட்டவங்க மாதிரி காமிச்சாலும் நிறைய இடங்களில் போலீஸை பற்றி பாசிட்டிவ் சைடு தான் காட்டுறாங்க. காக்கி சட்டன்றதே ஒரு அதிகாரம் தான், அதை போட்டுக்கிட்டால் சட்டத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இந்த பக்கம் அந்த பக்கம்னு அவங்களுக்கு சாதகமாக வளைப்பாங்களோ அதை இந்த படத்தில் ரொம்ப டீட்டெயிலாக காட்டுவாங்க. சுதந்திரம் வாங்கினதுலேருந்து போலீஸ்காரங்க ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க ஏன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்காத்தாலே என்னவோ அவங்களாம் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இதெல்லாம் இத்தனை வருஷம் ஆட்சி நடத்தின ஆட்சியாளர்களுடைய வாழ்நாள் சாதனை. இதெல்லாம் நினச்சியே நாம் பெருமைப்படணும். ஒரு சில படம் மட்டும்தான் நம்மளை திரும்ப திரும்ப பார்க்க வைக்கும், எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த படம் சலிப்பே தட்டாது. இந்த படத்தை ஒரு சாதாரண ஆக்ஷன் படம் மட்டும் சொல்லிட முடியாது, இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம். வீட்டில் இருக்க பெண்கள் கூட இந்த படத்தை விரும்பி பார்த்து ரசிப்பாங்க. இந்த படத்தை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கூட குறைஞ்சது இந்த படத்தில் இருக்க ஏதாவது ஒரு 10 சீன்ஸு சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு உங்களை நினைக்க வச்சிடும். அதனாலே இந்த படத்தை திரும்ப திரும்ப போட்டு பார்ப்பீங்க. அந்த மாதிரி திரும்ப திரும்ப பார்க்குற சூப்பர் சீன்ஸ்னு சொல்லணும்னா இந்த படத்துடைய டைட்டில் சாங்கே சொல்லலாம். இருட்டில் மலைக்காடுகளுக்கு நடுவில் அந்த காரில் போகிற ஷார்ட்ஸ், அந்த சாங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பூட்டு போட்டு மூடி வச்சிருக்க லாட்ஜில் பிஜு மேனன் பைக்லேருந்து இறங்கி பைக் மேலே காலை வச்சு குவாலிஸ் மேலே ஏறி அப்படியே மாடிப்பட்டியில் காலை வச்சு லாட்ஜோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் அங்கே இருக்க ரவுடிங்களை அடித்து தும்சம் பண்ணுவார். அந்த ஃபைட்டே சூப்பராக இருக்கும். அப்போ அங்கே போடுற பிஜிஎம் அதில் நடிச்சவனோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பர் சீன், சூப்பர் ஃபைட். அது தன்னை பெரிய ரவுடிங்னு கொஞ்சம் நேரம் பில்டப் கொடுத்தவங்களெல்லாம் இழுத்து போட்டு செம்ம மாற்றி மாற்றுவார். படத்தில் நடித்தவங்க எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப கரெக்டாக, ரொம்ப நிஜத்துக்கு நெருக்கமாக, தத்துவமாக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்டரும் கோஷியோட அப்பாவும் வாக்குவாதம் பண்ணும்போது இது ஐயப்பனும் கோஷியும் சண்டை போடுற சீசன், நம்ம ரெண்டு பேரும் சண்டையை அடுத்த சீசனில் வச்சுக்கலான்னு ஆரம்பத்துலேருந்து பில்டப் கொடுத்துட்டு வந்த கோஷியோட அப்பாவை செம்மையாக கலாச்சி தள்ளுவார். பிருத்திவிராஜா நடுக்காட்டில் அந்த ரோட்டில் போலீஸ்காரங்க ஒரு 13 கிலோமீட்டர் தன்னந்தனியாக நடக்க விட்ருவாங்க. அப்போ காட்டுற ஏரியல் ஷார்ட்ஸ் அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயப்பனும் கோஷியும் நாங்கள் மோதிப்போம், அடிச்சுப்போம், கோலா கூட பண்ணிப்போம், எங்களுக்குள்ளே குறுக்க யாரும் வரக்கூடாதுன்னு அங்கேயும் ஒரு ஈகோடு இருப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் டாப் கிளாஸ். கோஷி ஐயப்பனோட வீட்டை ஜேசிபி வச்சு இடித்து தள்ளுறதும், ஐயப்பன் கோஷியோட காரை கன் பவுடர் வச்சு எரிச்சு விடுறதுன்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வெறித்தனமாக அடிச்சுப்பாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களோட சண்டையை யாராலுமே தடுத்து நிறுத்தவே முடியாது. ஊரே இவங்களை வேடிக்கை பார்த்து அங்கங்கே சண்டையை தடுத்து நிறுத்தும். இந்த ஊர்லேருந்தால் ஒழுங்காக சண்டை கூட போட முடியாதுன்னு கேரளா பாடுறனா தமிழ்நாட்டில் அணைக்கட்டுன்ற இடத்துல நம்ம ரெண்டு பேரும் மோதிக்கலான்னு ஒரு முடிவு எடுப்பாங்க கிளைமேக்ஸில். என்ன என்ன சொன்னாங்க, அங்கே என்ன சொன்னாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு ரொம்ப டீட்டெயிலாக ஒரு சில விஷயத்தை ஆராயத்தோணும். இந்த படத்துடைய முழு கதையுமே எங்கேயோ நிச்சயம் நடந்திருக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் வர எல்லா சீன்ஸுமே ரொம்ப தத்ரூபமாக அழகாக எடுத்திருக்காங்க. எத்தனை கேஸ் ஃபைலை ரெஃபரன்ஸாக வச்சு டைரக்டர் இந்த படத்தை எடுத்தாருன்னு தெரியல. அற்புதமான டைலாக்ஸை கொண்ட மிகச்சிறந்த யதார்த்த சினிமா. படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸில் வர பிஜிஎம்லாம் ஒரு புது டோனை க்ரியேட் பண்ணும். இந்த படத்துடைய டைட்டில் சாங் யூடியூப்பில் சென்சேஷனல் ஹிட். இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த படத்துடைய தமிழ் ரீமேக்கில் யார் யார் நடிக்கலான்ட்டு.
ஒரு பக்கம் சசிகுமாரும் சரத்குமாரும் நடிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க, கார்த்தியும் பார்த்திபன் நடிக்க போகிறாங்க, அரவிந்த் சாமியும் ஜெயம் ரவியும் நடிக்க போகிறாங்க, விஜய் சேதுபதியும் சிம்புவும் நடிக்க போகிறாங்க, சத்யராஜும் ஆர்யாவும் நடிக்க போகிறாங்க, சூர்யாவும் கார்த்தியும் நடிக்க போகிறாங்கன்னு ஏகப்பட்ட புரளிகள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. யாரும் நடித்தா இந்த படம் இன்னும் நல்லாயிருக்கும், இந்த படத்துடைய தரத்தை கெடுக்காமல் யாரால் நடிக்க முடியும்னு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த கதை நடக்கிற லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அட்டப்பாடி, அணைக்கட்டி, கட்டப்பனா, அகலி, ஊட்டின்னு பச்சை பசேலும் மலை பிரதேசங்களை காட்டுவாங்க. இந்த மாதிரி பசுமையான சூழ்நிலையை 10% மக்கள் தான் இங்கே இருக்கவங்க பார்த்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்க முக்காவாசி பேர் இந்த மாதிரியான லொக்கேஷனை பார்த்துருவே மாட்டாங்க. இந்த படத்தை தமிழில் எடுத்தால் கேரளா பார்டர் மலைப்பிரதேசம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கதை ஒன்றும் பெருசாக உறுத்தாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிட்டி, செங்கல்பட்டு, முட்புதரும், பட்டிக்காடும், நாத்தம் பிடிச்ச பஸ் ஸ்டாண்டும், கடல் மண், மீன், கருவாடு, சாக்கடை நாத்தம், காஞ்ச வயல், அதுக்கு நடுவில் ரோடு, உதவாத ஊராக இருந்தாலும் 9 கோயில், இந்த மாதிரியான அற்புதமான லொக்கேஷன் தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் காட்டுற அந்த அட்டப்பாடி வாழ்க்கை முறை, அந்த வாழ்வியெல்லாம் நமக்கு ரொம்ப விலகியே இருக்கும். இந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணால் இந்த படத்தில் காட்டுற லொக்கேஷன்லாம் நம்ம ஊர் ஆளுங்களுக்கு சூட்டே ஆகாது. ஆனால் ஒன்று, இந்த பசுமையான லொக்கேஷனை மாற்றினாங்கன்னா இந்த படமே செத்துடும். ஏன்னா இந்த படத்தை இவங்க எப்படி எடுத்து வச்சுருக்காங்களோ அப்படி பார்க்க மட்டும்தான் நல்லாயிருக்கும். 3.5 படமாக இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு சீன் கூட போர் அடிக்காது. ஏன்டா இந்த படம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு தான் படம் பார்க்குற அத்தனை பேருக்கும் தோணுது. நம்ம ஊரில் இந்த படத்தை திருப்பி எடுக்கிறேன், ரீமேக் பண்ணுறேன்னு ஸ்லோ மோஷனில் தேவையில்லாத பில்டப் சீன்ஸ்லாம் ஹீரோக்கெலாம் சேர்த்து லவ், ரொமான்ஸ், காமெடி, ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு இந்த படத்தை கெடுத்து குட்டி சோறு ஆக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய உள்ளது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் இது மாதிரி எடுத்து நம்மளை கொலையாக கொண்டு இருக்காங்க. இந்த படத்துடைய டேரக்டரான சச்சியும் இறந்துட்டாரு. இந்த படம் பார்த்தேன், நல்லா இருக்குன்னு அஜித்தே சச்சியை பாராட்டம் சொல்லப்படுது. இந்த படத்தை சச்சி டைரக்ட் பண்ணால் அதனுடைய ரீமேக்கில் அஜித் நடிக்கிறதாகவும் ஆரம்பத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் இப்போ சச்சி இல்லை. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே சச்சி தான். அவருடைய கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்லாம் மிகவும் நேர்த்தியாக இருந்தது. இந்த படத்துடைய கேமரா ஒர்க், மியூசிக்லாம் யதார்த்தம் மிக்க ஒரு ஆர்ட்ஃபார்ம் மாதிரியான படமாக இருந்தாலும், ஒரு ஆர்ட்ஃபார்ம் மாதிரியான படமாக தோன்றினாலும் கடைசியில் மிகச்சிறந்த கமர்ஷியல் படமாக இந்த படம் ஜெயிச்சிருக்கு. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலானா, இந்த படத்தை ஒருவேளை நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கப்பட்ட டிக்கெட் காசுக்கு மிகவும் ஒர்த்தான படம் இது. இந்த படம் இப்போ ஓடிடியில் அமேசான் ப்ரைமில் இருக்குது. இந்த படத்தை உங்கள் டைமை செலவழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்து முடிச்சோன்னு ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு தோணும், இந்த படத்தை மறுபடியும் பார்க்கலாமான்ட்டு. அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி. அடுத்த படத்தில் சந்திப்போம். Hey, I'm speaking, no class speaking. Sit down, please. இது ஒண்ண கத்து வச்சிட்டு ஓயாம மிஸ்டர் வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மை லார்ட்.